கிராமத்துல கொடூரமான முறையில ஏழு பெண்களை நரபலி கொடுத்திருக்காங்க அதுல மூணு பேரு வயசுக்கு வராத பெண் பிள்ளைகள் குழந்தைங்க அந்த மூணு வயசுக்கு வராத பெண் பிள்ளைகளையும் இந்த பெண்களையும் எதுக்காக நரபலி கொடுத்தாங்க என்ன காரணம் எல்லாத்தையும் குல்கர்ணி வந்திருக்காரு அதோட முழு விளக்கம் எல்லாமே எபிசோட் ஒன்ல நான் சொல்லியிருக்கேன் ஒன் பார்க்காதவங்க கொடுத்திருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க கண்டிப்பா அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த இது புரியும் இது ஒரு உண்மை சம்பவம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு காலகட்டத்தில் மண்வெட் அப்படின்ற கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை தான் இந்த கதையா சொல்லியிருக்காங்க உண்மை சம்பவம் அப்படின்றதுனால அதோட உண்மை தன்மையும் உங்களுக்கு புரியுற மாதிரியும் நான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேங்க சரி எபிசோடனோட கிளைமேக்ஸ்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லிடுறேன் அப்பதான் உங்களுக்கு சின்னதா ரீகால் ஆகும் எபிசோடனோட கிளைமேக்ஸ்ல யாரோ ஒருத்தங்க கும்மன் இருக்க இருட்டுல அங்க நின்னுட்டு இருக்க ஒரு வயசுக்கு வராத ஒரு சின்ன பெண் பிள்ளையை கடத்திட்டு போறாங்க அதுக்கு மேல என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல ஃபுல்லா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படி வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த மட்டும் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்மளோட சேனலை ஃபுல்லா பாருங்க பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களோட ஆதரவு எனக்கு தேவைப்படுதுங்க இப்போ எபிசோட் டூக்குள்ள போலாமா வாங்க போலாம் வயசுக்கே பாராத அந்த பெண் பிள்ளையை இருட்டுல தூக்கிட்டு போனார் இல்லையா அவரை ஊர் மக்கள்லாம் பிடிச்சு கட்டி வச்சிருக்காங்க மரத்துல அவரு மேல கரசின ஊத்தி அவரை வந்து நெருப்போட நெருப்ப கொழுந்து விட்டு எரிய விடலாம் அப்படின்ட்டு கையில தீப்பந்தத்தோட இப்ப பக்கத்துல போகும்போது இந்த விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட குல்கர்னி சார் அந்த இடத்துக்கு வராரு வந்து இதெல்லாமே ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த கடத்திட்டு போன நபரை ரூம்ல போய் அடைச்சு வச்சுட்டு அவருகிட்ட இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டு இருக்காரு இன்வெஸ்டிகேஷன் பண்றது அப்படின்ட்டு அக்யூஸ்டா அடிக்கிறதோ துன்புறுத்துறதோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் குல்கர்னி சார் பண்ண மாட்டாரு அது அவரோட ஸ்டைலே கிடையாது அவருக்குன்னு ஒரு யூனிக்கான ஸ்டைல் இருக்கு அந்த ஸ்டைல் என்னன்னா கிரிமினலோட சைக்காலஜின்னு ஒன்னு இருக்கு இல்லையா கிரிமினல் கூட ஜெல்லாகி அவங்களுக்கு தேவையானதை பண்ணி கொடுத்து அது மூலமா விஷயத்தை கறக்குறது தான் குல்கர்னி சாரோட ஸ்டைல் இப்ப கூட்டிட்டு வந்த அக்யூஸ்டையும் உட்கார வச்சு அவனுக்கு டீயும் கொடுத்து நீ எதுக்கு அந்த கொலையை பண்ணணும் அப்படின்ட்டு கேட்க நான் அந்த கொலையை பண்ணல ஏழு கொலையை நான் பண்ணவே இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சரி அந்த ஏழு கொலையும் நீங்கள் பண்ணலை அப்புறம் எதுக்காக அந்த பெண் பிள்ளையை நீங்கள் கடத்தினீங்க அப்படின்னு கேட்க அந்த அக்யூஸ்ட் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ஏதாவது போய் சொல்லலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது திருப்பி கேட்குறேன் இதுக்காக அந்த பெண் பிள்ளையை நீங்கள் கடத்தினீங்க உங்களோட நோக்கம் தான் என்ன அப்படின்ட்டு கேட்க இல்லை சார் அந்த ஏழு கொலையும் நான் பண்ணலை சார் மே பேகுணப்பு சார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான் அதோட அந்த அக்யூஸ் கிட்டையும் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் உங்களோட மைண்டில் என்னெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கறந்துக்கிட்டே இருக்க அவரும் சார் சார் என்னை வெளியே மட்டும் விட்டுறாதீங்க இந்த விஷயமெல்லாம் எங்கள் ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு என்ன அடிச்சு கொண்டு போட்டுருவாங்க என்ன தயவு செஞ்சு இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு இதுல இருந்து அது என்ன தெரிய வருது அப்படின்ட்டு இப்ப கூட்டிட்டு வந்து அக்யூஸ்ட் இருக்கா இல்லையா அவரு குழந்தைங்களை பாலியல் பலாத்காரம் பண்ற ஒரு கொடூரமான எண்ணம் கொண்ட ஒரு நபர் ஏன்னா அந்த பெண் பிள்ளைகள் தான் எதுவுமே பேச மாட்டாங்கல்ல வாய் பேச முடியாத ஜீவன்கள் இல்ல கொடூரமான எண்ணம் கொண்ட நிறைய பேர் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு தான் இருக்காங்கல்ல இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு வெளியே வந்து குல்கர்ணி சாரும் இப்ப டீம் கிட்ட சொல்றாரு அவ அந்த ஏழு கொலைய பண்ணல ஆனா அவன் இந்த ஊருக்குள்ள நடந்த பல பாலியல் கொலைகளுக்கு அவன் காரணமா இருந்திருக்கான் சோ இவனை ரிமைண்ட் பண்ணி வைங்க அவனுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி குல்கர்ணி சாரும் சொல்லிக்கிட்டு ஏழாவதா இறந்து போன கையாபாய் இருக்காங்க இல்லையா அவங்களோட கேஸ் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது அதுல ஹச் போர் வேரியன்ட் அப்படின்னு ஒன்னு இருக்கு இது என்ன அப்டின்ட்டு சிபி ஆபீசர் கிட்ட कुलकर्णी சாரோ கேட்ச் அப்படின்றது ஒரு பஞ்சு வகை அந்த பஞ்சு வகை இந்த கிராமத்துல யார் பாக்கும்போது இதுக்கு நான் ரொம்ப முக்கியமான குற்றவாளியா அவரோட தோட்டத்துல தான் இந்த பஞ்சு இதுக்கு காரணமா அப்படின்ற மாதிரி நாங்க சந்தேகப்படுறோம் சிபி சொல்றாரு சரி இந்த பஞ்சு மேட்டர் எதுக்காக உங்களுக்கு கண்டிப்பா ஆகணும் நான் எபிசோட் சொன்ன மாதிரி இந்த கொடுக்கறாங்க இல்லையா என்ன

அவங்களுக்கு ஒரு பின் பிள்ளை இருக்காங்க அந்த பின் பிள்ளைய பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கு அது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷமா நமக்கு குழந்தை பிறக்காதனால எல்லாரும் என்ன மலடி மலடின்னு கூப்பிட்டு இருக்காங்க அந்த பேர் எனக்கு போகணும் எனக்கு குழந்தை வேணும் அப்படின்ட்டு ருக்மணியும் அழுதுகிட்டே இருக்காங்க என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியாம உத்தமரா பாராட்டியும் முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது இப்ப ருக்மணி ரொம்பவே அழுதுகிட்டு ஒரு சின்ன ஒரு சின்ன பொந்து மாதிரி இருக்கு அதுக்குள்ள ஒரு சின்ன முடிச்சு வச்ச மாதிரி ரெட் கலர்ல ஏதோ ஒண்ணு முடிச்சு வச்சிருக்காங்க அதை வச்சுக்கிட்டு விளக்கையும் சாமி கும்பிடுற மாதிரி கும்பிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கு அப்படின்றது எல்லாமே பின்னாடி நான் சொல்றேங்க ரொம்ப முக்கியமான விஷயங்க அது கடைசி வரைக்கும் பாருங்க அது என்னன்னு உங்களுக்கு தெளிவா புரியும் இப்ப மன்வட் கிராமத்தோட இன்ஸ்பெக்டர் பரஞ்சி இருக்காரு இல்லையா அவரு ஜெயந்தியோட வீட்டுல உட்காந்துகிட்டு லஞ்சம் வாங்கிட்டு இருக்காரு லஞ்சம் இப்ப மட்டும் வாங்கல ரொம்ப வருஷமா வாங்கிட்டு இருக்காரு ஏதோ ஒரு விஷயத்துக்காக வாங்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம எபிசோட் ஒன்னோட கிளைமேக்ஸுக்கு முன்னாடி குல்கர்ணி கேட்டிருப்பாரு இந்த மாயமந்திரம் மந்திரம் பண்றவங்க எல்லாம் பாக்கணும்னா நான் யாரை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாரு இல்லையா அப்ப அந்த ஊர் மக்களும் சரி போலீஸ் ஸ்டேஷன்லயும் காச்சு பார்க்க பாக்கணும்னு சொல்லிருப்பாங்க அந்த காச்சு பாக்கு கிட்ட நீ சகவாசம் வச்சுக்காத அவங்க கொஞ்சம் தள்ளிய நில்லு அப்படின்ட்டு பரஞ்சயவும் இந்த ஜெயந்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இப்ப பரஞ்சி காசு வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த கும்மன் இருக்க இருட்டுல யாரோ ஒரு மர்ம நபர் பாத்துக்கிட்டு இருக்காங்க யாருன்னு விளக்க வச்சு பார்க்கும் போதுதான் தெரியுது இவங்க யார் கூட சகவாசம் வச்சுக்க வேணாம்னு சொன்னாங்களோ அந்த காச்சு பாக்கு தான் அங்க நின்னுகிட்டு இருக்கான் நான் காச்சு பாக்கு வந்திருக்கேன்னு சொல்ல இப்ப காச்சு பாக்கு காசை கொடுத்துட்டு இதுக்கு மேல நீ இந்த ஊருக்குள்ள இருக்காது உனக்கு ஆபத்தா முடியும் நமக்கும் வந்த ஆபத்தாயிரும் இந்த ஊரு விட்டு வெளிய கிளம்பி போயிரு அப்படின்ட்டு காசையும் கொடுக்குறாங்க ஜெயந்தி மொத்தமா ஏழு கொலை நடந்திருக்கு அதுல பஸ்ட் கொலை கையா எட்டு வயசு பொண்ணு அந்த பொண்ண எப்படி கொலை பண்ணாங்க எப்படி நரபலி கொடுத்தாங்க அப்படின்றது எல்லாமே எபிசோட் ஒன்ல பார்த்தோம் இப்போ ரெண்டாவதா ஒரு பொண்ண கொலை பண்ணி நரபலி கொடுத்திருக்காங்க இல்லையா அந்த பொண்ணு பேரு ஷக்கிலா ஷக்கிலாவை எப்படி கொலை பண்ணி நரபலி கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஷகிலா ஊருக்குள்ள ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு மரம் ஒன்னு இருக்கு அந்த மரத்துல புளி அடிச்சு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு புலி அடிக்கிறதுக்காக அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த வழியில ரகு அப்படின்னுட்டு ஷக்கிலாக்கு தெரிஞ்ச ஒரு பையன் போயிருக்கான் ஷகிலா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட எனக்கு புலி வேணும் நீ அடிச்சு கொடுக்கறிய குழந்தை புள்ள பாசமா கேக்குது நம்ம ரகுவும் வேலைக்கு போயிட்டு இருக்க காரணத்தினால நான் இப்ப அடிச்சு தர முடியாது நான் இன்னொரு நாள் அடிச்சு தரேன் இப்ப நீ கிளம்பி வா அப்படின்னு கூப்பிட நான் புளிய பறிச்சு சாப்பிட்டு வர அப்படின்னு சொல்லிக்கிட்டு சக்கிலாவும் ஓங்கி ஓங்கி கள்ள தூக்கி அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இப்ப அந்த புளிய மரத்துக்கு பக்கத்துல இருந்து சக்கிலாவ வேற ஏதோ விஷயம் ஈர்த்திருக்கு சோ அது பக்கத்திலேயே போய் நின்னு யாரோ ஒருத்தவங்க ஒரு பண்ணு கொடுத்திருக்காங்க அந்த பன்னை சாப்பிட்டே இருந்திருக்குது குழந்தை புள்ள ரொம்ப பசியில இருந்திருக்குது போல ரொம்ப விரும்பி சாப்பிட்டே இருக்குது சாப்பிட்டே இருக்க புள்ளையோட கழுத்த பின்னாடி இருந்து யாரோ பிடிக்கிறாங்க சக்கிலாவும் அவன் சாப்பிட்டு இருக்க பண்ணு அப்படியே தொண்டையில நிக்க இப்ப பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க தொண்டையை பிடிக்க அப்படி அந்த ஷாக்ல பாக்க இப்பதான் போடுறாங்க ரெண்டாவது கொலை பண்ண பொண்ணு பேரு ஷக்கீலா எப்ப நடந்திருக்கு அப்படின்ட்டா பதினேழு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்னைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு இப்படிதான் ஷக்கீலாவை தூக்கிட்டு போயிருந்திருக்காங்க அந்த கொலையாளிங்க ஷக்கீலா புளி அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு பையன் நடந்து போனார் இல்லையா ரகுண்ட் அவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளோட குல்கர்னி சார் நீ ஷக்கீலாவை எங்க கடைசியா பார்த்த அப்படின்னு கேட்கும் போது புளிய பக்கத்துலன்னு சொல்றாரு ஆனா ஷக்கீலா போட பாடி கிடந்தது எங்க அப்படின்ட்டா புளிய மரத்துல ரொம்ப தூரம் தள்ளி போய் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் அங்கதான் பாத்தீங்கன்னா சக்கிலவோட பாடி இருந்திருக்குது சக்கிலவோட பாடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணை சாகடிச்சு சாகடிச்சதோட மட்டும் இல்லாம அந்த குட்டி பொண்ணோட பிற அறுத்து இருந்து ரத்தத்தையும் எடுத்து இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன விஷயத்த பண்ணாங்களோ சின்ன பொண்ண கயா அதே விஷயத்த தான் சக்கிலாவுக்கும் பண்ணி இருந்திருக்காங்க பண்ணி முடிச்சுட்டு கிளம்பி போகும்போது இப்போ குல்கர்னி சார் நம்மளோட சுக்லாவை கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு என்னோட ரைட் சைட்ல பாரு கேஷுவலா பாரு யாரோ ஒருத்தன் இதுக்கு முன்னாடி கயா பாயோட கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன்

இறந்து போன ஷக்கிலா இருக்காங்க இல்லையா அவங்க இறந்து போன நிலம் யாருக்கு சொந்தமா இருக்கோ அவங்க கிட்ட போய் விசாரிக்கிறாங்க நீங்க ஷக்கிலா இறந்து போன அன்னைக்கு ஏதோ பூஜை எல்லாம் பண்ணீங்களாமே உங்களோட தோட்டத்துல ஏதோ வந்து அமானுஷமான விஷயங்கள்லாம் பண்ணீங்களாமே அப்படின்னு கேட்க என்ன நடந்ததுன்றத சொல்றாரு இந்த கிராமத்துல பரவல பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்றது எபிசோட் ஒன்லயே நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சொல்றேன் இந்த கிராமத்துல நிறைய புதையல்கள் இருக்கிறதாவும் அந்த புதையல்கள் எங்க இருக்கு அப்படின்ட்டா ஒரு சின்ன கோயில் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அந்த கோயிலுக்கு அடியில தான் புதையல் இருக்கு அப்படின்றதையும் சொன்னாங்க இல்லையா இப்ப இந்த இறந்து போன சக்கிலா இருக்காங்க இல்லையா

இருக்காரு ஜெயந்தி இருக்கும்போது தன்னோட பொண்ணு கூப்பிட்டே இருக்காங்க அந்த பொண்ணு பதிலே பேச மாட்டேங்குது ஏன்னா பக்கத்துல தான் எழுதிக்கிட்டு இருந்ததுன்னு இருந்தாங்க இப்ப பக்கத்துல இருந்த பொண்ணு காணோம் ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஊருக்குள்ள பரவலா ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு ரெண்டு கொலை இல்ல ஏழு கொலை நடந்திருக்கு அதுல மூணு பெண் பிள்ளைகள் அதாவது வயசுக்கே வராத பெண் பிள்ளைகளை கொடூரமான முறையில கொலை பண்ணிருக்காங்க இப்போ இந்த சின்ன பொண்ணு காணாம போயிருச்சு அப்படின்ட்டு ரொம்ப பதறி போய் ஜெயந்தியும் தேடிக்கிட்டு இருக்காங்க அக்கம் பக்கத்துல எல்லாம் விசாரிக்கிறாங்க என்னோட பொண்ணை பாத்தீங்களா என்னோட பொண்ணை பாத்தீங்களான்னு கேட்க யாருமே பதில் பேச மாட்டேன்றாங்க எல்லாரும் கதை கதவை அடைச்சுக்கிறாங்க ஏன்னா ராத்திரிக்கு மேல பெண் பிள்ளைகளை யாரும் வெளியே பெற்றது இல்ல ஆனா இப்ப இந்த குழந்தை காணாம போன விஷயம் ரொம்பவே பதறி போய் ஜெயந்தியும் தேடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப தேடிக்கிட்டே இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்மளோட குல்கர்ணி சார் அந்த ரேடியோ போட்டியை ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு இல்லையா பேட்டரி ஒண்ணு கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்த பேட்டரி எடுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்காரு எடுத்துக்கிட்டே பக்கத்துல டார்ச் அடிச்சு பாக்கும்போது அவரோட கட்டளுக்கு அடியில ஒரு மந்திரிச்ச பொம்மை ஒன்னு வச்சிருக்காங்க எதுக்காக வச்சிருக்காங்க என்ன ஏது அப்படின்றது ஒண்ணும் தெரியல ஆனா எபிசோடனோட எபிசோட் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் யாரோ ஒருத்தவங்க நம்ம குல்கர்ணி அந்த ரூம் விட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த ரூமுக்கு போனாங்க அப்படின்ட்டு அது யாரு என்ன ஏது அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்ல அது அப்படியே மனசுல வச்சுக்கோங்க இவரோட கட்டளுக்கு அடியில இந்த மந்திரிச்ச பொம்மை இருக்கிறதுக்கும் இந்த ஊருக்குள்ள நடந்துட்டு இருக்க கொலைகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்றது ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஜெயந்தியோட பொண்ணை காணோம் அந்த பொண்ண தேடிக்கிட்டே இருக்கும் போது ஒரு சின்ன நெருப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு யாரும் ஒருத்தவங்க வேகமா ஓடுறாங்க யாருன்னு பார்த்தா யாரும் இல்ல ஒரு சின்ன நிழல் தான் அந்த நிழலுக்கு பக்கத்திலேயே ஜெயந்தியோட பொண்ணு உட்காந்து

இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருந்துகிட்டே இருக்கு இந்த பக்கம் அமானுஷ விஷயங்கள் நடக்குது ஏழு பேர்த்த கொலை பண்ணிருக்காங்க கொலை பண்ணது மட்டும் இல்லாம பிறப்பு பார்த்து அதுல இருந்து ரத்தத்தை நரபலி கொடுத்து முக்கியமா எந்த கோயில் கடையில புதைகள் இருக்கும் அப்படின்ட்டு இந்த ஊர் மக்கள் நம்புறாங்களோ அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயேதான் இது எல்லாமே நடந்திருக்கு அப்படின்றதும் ஒரு பெரிய உண்மையா நமக்கு தெரிய வருது இப்படி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும் போது இதுக்கு மேல என்னென்ன விஷயங்கள நடக்க போகுது அப்படின்றது எல்லாமே அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன்ல நமக்கு தெரிய வர போகுது இன்னும் திருப்பி சொல்லணும் அப்படின்ட்டு

கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு எபிசோட் த்ரீ கூடிய சீக்கிரமே நான் போடுறேன் நம்ம சேனல்ல நிறைய வெப் சீரீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு வெப் சீரீஸ் ஃப்ரம் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்கு ஒரு கிராமத்துல போய் மாட்டிப்பாங்க அந்த கிராமத்துல மாட்டினதுக்கு அப்புறம் நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அந்த அமானுஷங்களை என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் நீங்க பாக்கணும்ட்டா நம்ம சேனல்ல செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா அந்த எபிசோடு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் இந்த மாதிரி நிறைய வெப் சீரிஸ் நிறைய மூவிஸ் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் சோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பா தேவைப்படுதுங்க இதே மாதிரி அடுத்து அடுத்து நல்ல வெப் சீரிஸ்லயும் நல்ல மூவிஸ்லயும் உங்களுடன் மீட் பண்றேன் அன்டில் தென் சைனிங் ஆஃப் நான் உங்க வீட்டு குமாரி சடப்பாய் பாய்ங்க